புத்திகாரகனான புதனை அதிபதியாக கொண்டு நன்னடத்தை உள்ள சுபகாரிய புலியுமான தருமவான் இனிமையாக பேசக்கூடிய மக்கள் செல்வாக்குடைய பணக்காரர் கெட்டிக்காரர் எழுத்து இசை கலை இலக்கியத்தில் வல்லமை உடைய கன்னிராசி அன்பர்களே, இதுவரை தள்ளிப்போன சுபகாரியங்கள் இனிதே நடைபெறும். தீராத நோய்களில் இருந்து விடுபட்டு உடல் சோர்வுகள் நீங்கி புத்துணர்வு பெறுவீர்கள். புதிய விஷயங்களை ஆர்வமுடன் கற்பீர்கள். தைரியமும் தெம்பும் குறையும். ஆரம்பித்த வேலைகள் விரும்பியபடி குறிப்பிட்ட காலத்தில் முடிக்க முடியாதபடி தடங்கல்கள் வந்து சேரும். தொழில் வியாபாரத்தில் போட்டி பொறாமைகளால் சறுக்கல்கள் ஏற்படலாம். பிறர் பணிகளில் தேவையற்ற தலையீடுகளை விலக்கி ஒதுங்கி இருப்பதே நல்லது. உங்கள் வேலைகளில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள். அடிக்கடி பிரயாணங்களும் அலைச்சல்களும் அதிகம் ஏற்படும். போட்டி பிரச்சனைகள் எதுவாகினும் வெற்றி உங்களுடையதாகவே இருக்கும். வீட்டிலும் வெளியிலும் பலவித சமாளிக்க முடியாத இன்னல்கள் ஏற்படும். எனவே விடாமுயற்சியை கடைபிடிப்பது நல்லது. தேவையற்ற அலைச்சல்கள் ஏற்படும். சிலருக்கு முறைமீறிய காதல் ஏற்பட்டு கட்டாய திருமணத்தில் கொண்டு விடலாம். கவனமாக இருங்கள். சோம்பேறித்தனம் அதிகமாகி எந்த செயலிலும் மனம் ஈடுபடாத நிலை ஏற்படலாம். கணவன் மனைவி உறவில் விரிசல் வராமல் தடுக்க கருத்து வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையுடன் இருத்தல் அவசியமாகும். அதிக சுகமும் புகழும் ஏற்படும். கீர்த்தி பெருகும். குடும்பம் மற்றும் பொருளாதாரம். பொருளாதார நிலைகள் சீராகி வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும். காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெருகும். கணவன் மனைவி இருவரின் பக்தி மீதான நம்பிக்கையால் வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்திற்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்களும் அதனால் லாபமும் ஏற்படும். அனைத்து வசதிகளுடன் கூடிய தனி வீடு அமையும். பக்தி மார்க்கத்தில் அதிக ஈடுபாடு ஏற்படும். பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும். மனைவியின் பக்தி மார்க்கம் உங்களின் மத உணர்வை தூண்டும். பழைய பகை மறந்து புதிய நட்பு மலரும். தொழில் மற்றும் வியாபாரம். உத்தியோகம், வியாபாரம், தொழில் ஆகியவற்றை செய்பவர்களுக்கு மிகுந்த அனுகூலமான காலமாகும். வங்கி கடன்களும் அரசு உதவிகளும் கிடைக்கும். விவசாய பணிகளால் ஆதாயம் பெருகும். அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு கிடைக்கும். தங்கள் முதலீடுகளை வேறு புதிய திட்டங்களில் முதலீடு செய்ய முனைவீர்கள். வீட்டு உபயோகப் பொருட்களின் வியாபாரம் அதிகரிக்கும். பெண்களுக்கு உங்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். மணமாலையும் மஞ்சளும் கூடி மங்கையர் மணமேடையில் உலா வருவர். கணவன் உங்கள் மீது அன்பை பொழிவார். அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் தங்களை பற்றி புறம் பேசுவார்கள். வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கும் யோகம் ஏற்படும். பணிபுரியும் பெண்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். சுய தொழில் புரியும் பெண்களுக்கு எதிர்பாராத ஆதாயம் கிடைக்கும். அரசு பணிபுரியும் பெண்களுக்கு பெண் உயர் அதிகாரிகளால் நெருக்கடி ஏற்படலாம். மாணவர்களுக்கு அறிவுத்திறன் பெருகும். சிலருக்கு கல்வியில் கவனம் செலுத்த முடியாத நிலை ஏற்படலாம். உயர் கல்வி யோகம் உண்டாகும். பெற்றோரும் ஆசிரியர்களும் மகிழும் வண்ணம் நல்ல பெயர் எடுப்பீர்கள். தீய நண்பர்களின் சவகாசத்தை ஒதுக்கி கல்வியில் அக்கறை கொள்ள வேண்டும். பரிகாரம். சனியால் பிடிக்க முடியாத கணபதிக்கு பிரதி சனிக்கிழமை தோறும் அருகம்புல் மாலை அணிவித்து கொழுக்கட்டை நிவேதனம் செய்வதும் அல்லது ஹனுமனுக்கு வெண்ணெய் சாற்றி வெற்றிலை மாலை வடமாலை அர்ச்சனை செய்தும் வரலாம். ஹனுமர் சாலிசா ஹனுமர் சோஸ்திரம் சொல்லி வர தைரியம் விவேகம் கூடி நினைத்த காரியங்கள் கைகூடும். நன்றி, வணக்கம்.